வணக்கம்பா. இன்னைக்கு நம்ம வீடியோ பத்தி பார்க்க போற அப்படி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டத்துல இருக்கிற யூசர் நேம் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி விண்டோஸ் பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண பண்ணிருந்தீங்கன்னா, உங்களோட சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ கண்ட்ரோல் பேனில் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்து ஸ்மால் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஐக்கான் கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூசர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த யூசர் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இப்போ என்னோட யூசர் செட்டிங்ஸில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா லோக்கல் அக்கௌண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது என்னோட சிஸ்டத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட நேமும் அதே நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சைடில் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் வந்து லிங்க் ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்களோட சிஸ்டத்தில் அந்த அக்கௌண்ட் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த நேம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோட நேம் வந்து நான் கொடுத்துட்டேன். என்னோட நேமே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் நேம் அதுக்கப்புறம் கேன்சல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் நேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விண்டோஸ் 10 தமிழ் அப்படின்னு நம்ம சேனலோட நேம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான்பா உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இதே மாதிரி விண்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மாட்டேங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.